ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஷெட்யூல் லைஃப். இன்றைக்கி சண்டே, என்ன பிளான் யூஸ் பண்ணுது? அக்கா பசங்களாம் வீட்டுக்கு வந்தாங்க, ஸோ மீன் வாங்க போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். சரி, லாஸ்ட் டைம் தான் மீன் கம்மியாக இடத்துல ஆகணும், இந்த வாட்டி வேறு இடத்துல எங்கே ட்ரை பண்ணலான போது எங்கள் அக்கா இருக்கும்போது எங்கே சொன்னாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் வாடா உன்னை மீன் மார்க்கெட்டுக்கு, அங்கே உனக்கு ரீசனபிளாக ப்ரைஸ் கிடைக்கும், ஹோல்சேலாகவும் இருக்கும், எல்லா மீனும் இருக்கும். எங்கடா இது போகிறாங்கன்னு சொல்லி நானும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க தான் வண்டி ஓட்டினாங்க. நான் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். இது எங்கன்னா, நம்ம திருநெல்வேலி போகிற ரூட்டில் நாகல்கேணி அந்த இடத்துல உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நானும் போகிறாங்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே வந்த பின்னாடியே வந்து அங்கே கொஞ்சம் கிட்ட போனோடனே அங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுங்க. வெளியே இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல காய்கறி மார்க்கெட்டு, அது இதுன்னு எல்லாமே கருவாடு அது இதுன்னு அங்கே ஸ்டார்ட் ஆகிற மார்க்கெட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் வரையும் அப்படியே இருக்குங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா கடைசியாக எண்டில் இதோ பிகேஎஸ் ஃபிஷ் மார்க்கெட். நான் கூட இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லைங்க. அன்றைக்கி எலெக்ஷன் டியூட்டி, எலெக்ஷன் இந்த பிரச்சாரம் நடந்ததுனால செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே இப்போ சுற்றி பார்த்தேன். மார்க்கெட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சு. உள்ளே போனால் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. உள்ளே போனால் எல்லா மீனும் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே ஒரு இடம் ரீசனபிள் தான். நாங்களும் ஒரு இடமா எட்டி பார்த்துட்டே இருந்தோம். நானும் ஓடி ஓடி வீடியோலாம் எடுத்தேன், இங்கே வாங்கலாம் இங்கே வாங்கலாம் இங்கே வாங்கலாம். அப்படியே நான் உடனே ஒரு டைலாக் தான் காமிச்சு, என்ன என்ன ஐட்டங்களோ அந்த மாதிரி வடிவேல் மாதிரி நானும் சுற்றி சுற்றி எங்கே மீன்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்தோம். அப்புறம் அப்படியே மீனை பார்த்துருக்கோம். எங்கள் மீன் அப்படியே வெளியே வச்சுருந்தாங்க. என்ன நம்ம அள்ளி போட்டு வரலாம்னு நினைக்கும்போது அப்படிலாம் பண்ண முடியாது, ஏன்னா பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க. சுற்றி பார்த்தோம், எல்லா மீனுமே இருந்துச்சு. என்ன மீன் வாங்கலாம் எங்காவும் என்ன கேட்டே இருக்காங்க. பார், ஃபஸ்ட்டு மீனை முதல் எல்லா மீனை முதல் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டாலாக இருந்துச்சுக்கோங்க. மீன் ஸ்டால் மாதிரி இருந்தாங்க. போய் சுற்றி சுற்றி பார்த்தோம், ஒரு நேரம் மீன் கலர் கலராக மீனாக இருந்துச்சு. அந்த மீனாக நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்புறம் ஏரா ஏரா எல்லாமே மொத்தமாக கொட்டி வச்சுருந்தாங்க. ஏரா, நண்டு, வஞ்சரம், இவ்வளோ பெரிய மீன் இருக்கு பாருங்க. குட்டி மீன் வந்து பெரிய மீன் வெறிய இருக்குங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கடைக்கு வந்து நின்னோம். சரி, இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோரப்பாருன்னு சொல்லுறது மீன் சொன்னாங்க. ஓ, அக்கா எடுக்கிறாங்க கோரப்பாருன்னு சொன்னாங்க. சரி, அது ஒரு ஒரு கிலோ கொடுங்கண்ணே. அது ஒரு கிலோ வெறும் 150 ரூபா தான். சரி, ஒரு 3 கிலோ வாங்க பார்த்துக்கலாம், வறுத்து சாப்பிட்லாம், வறுக்க நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, குழம்புக்கும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு 3 கிலோ மீன் வாங்கினேன். எனக்கு அவங்ககிட்ட நல்ல மீன் அப்போ நல்ல மீன் அப்படின்னு இருக்கிற நல்ல மீன் தான், அதுக்கு நான் கெட்ட மீன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரேட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் சரி, மீன் சும்மா இல்லாமல் அந்த மீன் தூக்கி தலைகளை தொங்க விட்டு நான் விளையாடிக்கிறேன். ரொம்ப 3 கிலோ மீன் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பொடி மீன் ஒன்று 1/2 கிலோ வாங்கினேன். பேர் வந்து இது சொன்னாங்க, பேர் வேறு மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கா க்ளீனிங்காக வெளியே போகலாம், வீட்டில் போய் க்ளீன் பண்ணால் வீட்டிலலாம் க்ளீன் பண்ண வேண்டாம், இங்கேயே க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போனேன். கடைசி ஒரு இடத்துல நண்டு இருந்துச்சுக்கணும் அப்படியே பாத்ரூம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தேன்னா கருவாடுலாம் வச்சுருந்தாங்க. இதுதாங்க க்ளீனிங் ப்ளேஸு. இங்கேயும் ஒரு 30 பேர்கிட்ட இருக்காங்க, 30-40 பேர் இருக்காங்க. அதுவும் ஸ்டால் மாதிரி, க்ளீனிங்கும் ஸ்டால் மாதிரி இருந்துச்சு. நம்ம எங்கே என்ன க்ளீன் பண்ணமோ ஒரு ஸ்டாலில் போய் நின்று நமக்கு இவர் தான் க்ளீன் பண்ண போகிறாங்க. அதுக்கு மாதிரி ஒரு மீனை வெட்டிட்டுருந்தாங்க பாருங்கள், இவ்வளோ பெரிய மீன் அழகாக கட் பண்ணி சும்மா கறி மாதிரி சிக்கன் மாதிரி வெட்டிட்டுருக்காருங்க. அந்த பக்கம் நம்ம மீனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் க்ளீனிங்கும் ஒருத்தர் கட்டிங்க. இவங்க வந்து கிலோக்கு 20 ரூபா வாங்க, கிலோ மீனுக்கு 20 ரூபா நம்ம மீன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவர் சொன்னார், இந்த மீன் 150 பரவாயில்லைங்க, ஆனால் வந்து இந்த வேஸ்டேஜ் கொஞ்சம் நிறைய போகணும், பரவாயில்ல நான் அழகாக கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் சூப்பராக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் க்ளீனிங்லாம் முடிஞ்சது, அப்படியே வெளியே வந்தோம். கருவடவங்கலாம் பார்த்தா வேலை வேலை இருக்கிற மீனே போகிறோம். அப்படியே 3.5 கிலோ அப்படியே வெளியே வந்தால் புதுசாக எந்த இடத்த பார்த்தீங்க, அப்படியே உயிரோட மீன் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வளர்ப்பு மீன், இந்த வளர்ப்பு கெளுத்தி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மீன். நீங்கள் வேணுனாலும் இது வாங்கிக்கலாம், இதுவுமே 1 கிலோ 200 ரூபா. இந்த மாதிரி தஷீதை கூட்டு வரல, கூட்டு வந்தோன்னா அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே மீன் மசாலா, மறக்காமல் கவர் கொண்டு போங்க. நீங்கள் போனீங்கன்னா கவர் கிடைக்காது, இங்கே வெளியே விற்கிறாங்க கவர் 6 ரூபா. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, மீனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா அக்கா இன்னிப்பவே காலைல டிஃபன் செய்யலை, இப்போவே சமைச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. என் பையன் எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு, ஆஹா மீன் 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 எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி ஒரு குட்டி மீனை கையில் எடுத்துகிட்டு அவன் பாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை லெமனு, மஞ்சள், உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் மீனில் இருக்க அந்த இதெல்லாமே போகும் அப்படின்னு சொல்லி
அக்கா நல்லா க்ளீன் பண்ணி அப்புறம் மசாலாலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து மசாலா போட்டு நல்லா ஒரு பிரட்டு பிரட்டி அப்புறம் என்னங்க 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. குழம்பு மீன் சாப்பாடு எல்லாம் ரெடிங்க. அக்கா செம பசி, சாப்பாடை போடு. நீங்களும் இந்த இடத்துல மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தஷி டெலிவரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணுன்னா தஷி டெலிவரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.